அதிமுக ஊழல் பட்டியல வெளியிடுங்க சார். எதை பத்தி இல்லடா என்ன சொல்றேன், நான் இன்னும் கூட உங்களை எல்லாம் சொல்றேன். நான் இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சார் இருக்காரு, யோகா சார் இருக்காரு. யோகா சார் வந்து ஒரு தவறு பண்றாரு, தப்பா எடுத்துக்காது சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யோகா சார் ஒரு தவறு பண்றாரு, ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு வெகுமதி வாங்குறாருன்னு சொன்னா என்கிட்ட அதற்கான ஆதார் இருக்கணும், சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஆதார் இருக்கணும். அப்ப அவர் சரியா தப்பாங்கிறது தெரியும். ஒரு நபர் சொல்ற குற்றச்சாட்டு சரியா தவறாங்கிறத புரிந்து கொண்டு அவர் சொல்லுவது சரியாக அடிப்படை ஆதாரத்தோடு சொன்னா நீங்க செய்தி வெளியிடலாம், பழைய பத்திரிகையோட நீங்க செய்தி வெளியிடலாம். அது இல்லாம வெறுமனே பொத்தாம் பொதுவா இந்த கடைசியா சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாம் நல்லா ஓடி முடிச்சு கடைசியா அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கிராப்னு அழகா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கோமாளித்தனத்தை போய் உட்கார வச்சு நீங்களும் அதெல்லாம் செய்தி லைவா போட்டு அந்த கோமாளித்தனத்துக்கு எங்கிட்டையும் பதில் கேக்குறீங்களா சார்? சார் கட்சி தேசிய கட்சியா இருக்கலாம், இருக்கிற ஒரு கோமாளியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்சி தேசிய கட்சியா இருக்கலாம், அந்த கட்சிக்கு தலைமை கோமாளி கழிவு பொருள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். தேசிய கட்சியில இருந்தா மட்டும் ஒருத்தருக்கு வந்து எல்லாமே வந்துருமான்னு கேக்குறேன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.